கேகேஆரை ஓட விட்டோம் ப்ரோ. ஆனால் பரவாயில்ல, அவங்க நல்லா தான் விளாண்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து லாஸ்டாக நடந்த எல்லா மேட்ச்லையும் சூப்பராக விளாண்டாங்க. பட் இந்த மேட்ச் பாருங்க ப்ரோ. தேங்க்யூ. எங்களை கிண்ணம் கூட கிடையாது ப்ரோ. கேகேஆர் வத்தத்தை அடிச்சு விட்டாங்க ப்ரோ. ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் எதிரே பார்க்கல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்பதான் அந்த தலை என்ட்ரி கொடுத்து வேற லெவல் ஆயிடுச்சு. பயங்கர சவுண்டு. ஜடேஜா தான் வர மாதிரி இருந்தார். ஜடேஜா பார்த்து நின்றுட்டு தோனி வந்து இறங்கினோடனே வேற லெவல் ஆயிடுச்சுங்க. சம ஃபீல். அல்டிமேட் தலை தரிசனம் இன்னைக்கு தாங்க. ஹோம் மேட்ச்சு இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஹோம் மேட்ச். எனக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ அதான் ஃபஸ்ட்டு மேட்ச். தலை இன்னைக்கு வந்துட்டார். என்ட்ரி மட்டும்தான், மீதி ஃபுல்லாக இப்படிதான். லாஸ்ட் 10 மினிட்ஸில் வந்தார். இப்படிதான் வேற லெவல். செம்மையாச்சுண்ணா. நான் வந்து கிரிக்கெட் விளையாடுறதை பார்க்கறதே இதுதான் ஃபஸ்ட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு அந்த வைப் இருக்கும்ட்டு. நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறப்போ எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. எல்லாருமே சைலண்ட்டாக இருந்தாங்க ஆடியன்ஸு. நாங்களாம் வேணது யார் கேட்டுச்சோ தலைக்கு கேட்டுச்சு. அதனால அவர் வந்தார், தரிசனம் கொடுத்தார். என் வாய்ஸ் இப்படி போச்சு. நான் அதுக்கு நல்லா இருக்கு. அவ்வளோதான். தலை தரிசனம் வந்தது பாரு. ரெண்டே ரெண்டு பால் தான் தலை. பாட்டு சுத்தம் ப்ரோ, வேற லெவல் இருந்தது. தலை என்ட்ரி பாட்டு போட்டாங்க. கேகேஆரோட 6th ஓவர் வரைக்கும் பயங்கரமா இருந்துச்சு. போயிட்டு கையெழுத்து பார்த்தா சுருக்கி அவங்களே படுக்க வச்சுட்டாங்க. சென்னை ஆட வந்தா மேட்ட வர்றாங்க. தலை தோனி என்ட்ரி குடுக்கிறாரு. ப்ரோ எங்கள் சொந்த ஊர் சென்னை ப்ரோ. ஆனால் நாங்கள் மும்பையில் வேலை செய்கிறோம். மும்பையிலேருந்து டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சாங்க சிஎஸ்கே மேட்ச் பார்க்குறது பா அப்படின்ட்டு. சிஎஸ்கே ஸ்டேடியம் வந்து 25 வருஷம் வரைக்கும் வந்து பா செம்ம ப்ரோ. தோனியை பக்கத்தில் இருந்தேன். தோனி எப்படியா லாஸ்ட் மினிட்ல வந்தார் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. சிஎஸ்கே ப்ரோ வேற லெவல் ப்ரோ. ஸ்டேடியம் எஞ்சிட்டு இருந்துச்சு ப்ரோ. அந்த லெவல் ப்ரோ. இல்லை ப்ரோ எதிர்பார்க்கல. ஆனால் லாஸ்ட்ல ஒன் சைடு மேட்ச் தான் போச்சு. கடைசியில் சிவன் துபாய் எல்லாம் முடிச்சிருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் தலை தோனி வந்தார் ப்ரோ. ஜடேஜா வெளியே வந்துட்டு ஜடேஜா திருப்பி போயிட்டு தலை வந்தார். வேற லெவல் ப்ரோ. ஓகே ப்ரோ. சிஎஸ் 6th கப்பு ப்ரோ. 6th கப்பு. போன மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே என்ன தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் இந்த மேட்ச்சில் வந்து அழகாக சரி பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச்சில் வந்து ரகாடேவை முன்னாடி அனுப்பிச்சாங்க. பட் இந்த மேட்ச்சில் வந்து மிச்சல அவரோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒன் டவுனில் ப்ளே பண்ண வச்சது இந்த மேட்சை சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ருத்ராஜோட கேப்டன்சி இந்த மேட்ச்சில் டாப் கிளாஸாக இருந்துச்சு. போலர்ஸை செம்மையாக ரொட்டேட் பண்ணார். ஜடேஜா வந்து இப்படி விக்கெட் எடுத்து குவிச்சு தள்ளுவார்னு நினச்சி கூட பார்க்கல. அப்படி விக்கெட் எடுத்தார். ஜடேஜாவோட தான் இன்றைக்கி மேட்ச்சே வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு. ஸோ ஜடேஜாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். வந்து தோனி ஒரு பால் பிடிச்சா போதும். இன்னைக்கு 3 பால் பிடிச்சாருங்க. அதில் நம்ம ஜெயிக்க போது 5 ஊற்றி 38 ரன் தான்.
ஆனால் தோனி இறங்கும் போது சேடி சத்தத்தை பார்த்தீங்கன்னா யாருக்குமே காது வைக்கல. தியேட்டரில் கூட இந்த மாதிரி மாஸ்க் கிடையாதுங்க. அவன் தோனி தலை இப்போது சொல்கிறேன் கப்பு நமக்கு தான், அது மாற்றமே கிடையாது. ஆனால் நான் போன மாதிரி சொன்னேன் சிஎஸ்கே சார்பாக சத்திகே சார்பாக தோனி ஒரு பால் பிடிச்சா போதுன்னு, அது இந்த மாதிரி தெரிஞ்சு நான் தொடர்ச்சி 3000 மேட்சுக்கு வர பார்க்க வரேன். ஆர்சிபி மாதிரி கூட தோனி பேட்டிங் பார்க்க முடியல, குஜராத் கூட பேட்டிங் பார்க்க முடியல. இந்த மேட்ச் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் டிவெண்டி போய் அவுட்டான தலையே இறங்க நினைச்சேன். ஆனால் கொடுத்தாரு பாருங்க தலை தெரிச்சுனா ஸ்டேடியம் ஃபுல்லாகவே அதிர்ச்சி. இதுதாங்க ஒரிஜினல் மேட்ச். இந்த மேட்ச் எங்கேயுமே கிடையாது, சினிமாவில் கிடையாது, எதுலேயும் கிடையாது. தோனி தலை தோனி என்னைக்கு மேட்ச் மேட்ச் தோனி. போறாரு அது டைகர் குக்கு பாத்தீங்களா சும்மா அலறுது, எதுவுமே பண்ண முடியாது. கப்பு நம்ம வச்சுக்கலங்க நீங்க ஆட்சி பண்ணா 5 மேட்ச் நான் 1 மேட்ச் வின் பண்ணிக்கீங்க. நான் சொல்லாச்சு நீ 9 மேட்ச் ஜெயிக்க பார்க்கலாம். பாவம் விராட் கோலி கப்பு வாங்க ஆசைப்படுறாரு. ஆனா விராட் கோலி மட்டும் அடிச்சா பத்தாது, மீதி 10 பேர் அடிக்கணும். இங்க அப்படி இல்லை, 11 பேர் ஆடுறாங்க. பாப்போம் கோழி வந்தால் பார்க்க. ஆனால் யார் வந்தாலும் சரி சிஎஸ்கே கப்பு எண்ணிக்குமே சிஎஸ்கே தோனி தலை தோனி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோனி கேம் டு பேட் கிரேட். தட் டசன்ட் மேட்டர் தோனி கேம் டு பேட். ப்ரோ என் தலை தோனி தோனி விளாண்டது மட்டும் போதும் ப்ரோ, என் வாழ்க்கைக்கே போதும் ப்ரோ. அவர் தோனி அடித்த ஒரு ரன்னா இருந்தாலும் அது மட்டும் போதும். என் தலை விளாண்டான் ப்ரோ, என் தலையை விளையாண்டது மட்டுமே எனக்கு போதும் ப்ரோ. என் தலையான பார்த்துருங்க ப்ரோ, அது மட்டுமே போதும் ப்ரோ. வாழ்க்கைக்கு பார்க்கறதுக்கு மரண மாசம் இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. லவ் ஃபார் தலா தோனி, ஹீ இஸ் ஜஸ்ட் ஆசம். ஹீ கேம் இன் லாஸ்ட் பட் வி என்ஜாய்ட் த மோஸ்ட். ரியலி லவ் ஹிம். தலை தோனி தான், தலை தோனி தான். KKR was giving their best, but initially their wicket fell very badly. I would say they has to improve their fielding and all. Other than that, things were fine. But CSK always, they have done very, very well in the fielding part and always in the batting part also. Dubey out of Zalai, Appada out of our Mandarlam Bottanga. அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தலை தோனி தரிசனம். அப்போ கூட ஜடேஜா அவுட்டாங்க டே, போனா திரும்பி அதே மாதிரி போனாங்க. தோனி வந்தார், அதுவே போதுங்க தோனி. Really great. And last over it was like my ears are, I'm not even able to hear anything. So the crowd and everything, we were so cheering and my ears, I'm not able to hear. It was so loud and it's been so long since I'm hearing this much noise. It was really great and I had so much fun. நீ சென்னை ஜெயிச்சதாலயா தோனி வந்ததா ஹைலைட் இன்னைக்கு. தோனி தலைவர் நிரந்தரம் கண்டிப்பா. நாங்க ரொம்ப வருஷம் அடுத்த லெவல் பாத்துறோம். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் தான் வேணும் எனக்கு எல்லாம். மேட்ச்ல ஹைலைட் தோனி வருது. தோனி அம்மா பயங்கரமா ரைட் பயங்கரமா ஸ்டேடியம் அண்ட் இட்ஸ் கிரேசி. ஈ சால் கப் நம்மது. ஈ சால் கப் யாருக்கு? CSK மச்சான். ஹா RCB. RCB will never win. That is so for sure. I feel sad for Kohli, machan. Really sad. I'm watching him after years. I legit got goosebumps. Yeah, my phone and all shaking. The video is very blurry. But what the moment. Yeah, truly what. CSK on the win. Surreal moment is just Dhoni entering the field. Winning, not winning, doesn't matter. Dhoni has to come on the field. We're waiting for that wicket to fall, for Dhoni to enter. And we were so glad. 5 minutes of darshanam of Dhoni is more than enough. Exactly. True. Very true. True. Vibes seriya indichu. Neenga la miss panninga mam. Naam vaanga next match namba la polam. Neengala ketirupinga ulla vandingala? Illa bro. Ella bro miss panninga bro. Idala lifetime chance. Kandipa neenga ketirukalam. Oru rendu maari dhaan bro undu. Super ah undu pottana. Thank you. Super ah landam bro. But enna hitters yaarukume seriya indha time click aagala. மேபி அவங்களுக்கு லிக்கா இருந்தால் மேட்ச்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஒரு 200+ எதிர்பார்த்தோம் பட் 138 வந்து. சூப்பர் ப்ரோ.
கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலு. சிஎஸ்கே பக்கா மாஸ்க் ஆடிட்டாங்க, தொடர்ந்து ரெண்டு மேட்ச் தோத்தோம். தோத்ததுக்கு இதுவோ ஒரு பெரிய ட்ரீட் மாதிரி, முக்கியமாக தலை உள்ளவரும் நல்லா எதிர்பார்த்தாங்க தரிசனத்தை. அதுக்கேற்ற மாதிரி ஜடேஜா வர மாதிரி வந்தார், தலை டக்குன்னு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு மாஸ் லெவலு. அவ மொத்தம் சாட்டிஸ்ஃபைடு இன்னைக்கு மேட்ச் டோட்டலாக. கேஆர் ஆரம்பத்துலேருந்து தடவல்ஸ்கியாக தான் இருந்தது, சீக்கா சொல்லுவார்ல அந்த மாதிரி தடவல்ஸ்கியாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே, அவங்களால ட்ரை பண்ணாங்க, முடியல நம்மளை எது தாட. ஒரு 136 கிட்ட முடிஞ்சிச்சு மேட்ச்சு, ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே குட் விக்டரி. அது எங்கள் கூஸ் பம் மூமெண்ட்ஸ், நம்ம சீட்லேயே உட்கார முடியல, விட்ட சீட்டே அதிருது, அந்த க்ரௌட் சத்தத்துக்கு அதுக்கும் அது வேறு லெவல் மூமெண்ட். அது உள்ளே என்ஜாய் பண்ணாத ஒரு மூட தெரியும். ப்ரோ உண்மையா ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க வரேன், தோனியை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தலை வருவாரு வருவாருன்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி தலை வந்தாரு, அவரோட ஃபினிஷிங் ஷாட்டை கொடுத்தாரு. அதே மாதிரி எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், சிஎஸ்கே 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 வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆனால் கடைசியாக தோனி வந்து எல்லாருக்கும் அவரோட தரிசனத்தை காட்டிட்டாரு. இனிமேல் அவர் எல்லா மேட்சுக்கும் இதே மாதிரி இறங்கணுன்றது எங்களோட ஆசை. மனித கடவுளை பார்த்துட்டோம், அதோட போதும். கடைசி பால் சிங்கிள் அதுவே போதும். இந்த சின்ன பசங்க இங்கே நிறைய பேர், சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க யாருக்கும் தோனி பற்றி தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவர் எப்படி ஆடுவார் ஒன்றுமே தெரியாது. வந்துட்டு தோனி வேஸ்ட்டு, விளையாட தெரியாது, என்ன பார்த்துருக்காங்கன்னு தெரியல. See, they don't have any cricket knowledge and they judge Dhoni without knowing anything properly. I've been a Dhoni fan, not you, you are very small, okay? He's all come CSK. I've been a Dhoni fan since 2010. I've been watching year by year. So, எனக்கு தெரியும் அவர் எப்படி, அவரால் நான் நிறைய கற்றுட்டுருக்கேன் லைஃப்பில். அவரை பார்த்தாலே எங்களுக்கு போதும், ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. இதுக்கு மேலே எதுவும் வேணாம், ஒரு கடவுளை பார்த்த மாதிரி இருக்குது. தட்ஸ் ஃபைனலி பார்த்துட்டோம், தொண்டையே போயிடுச்சு. முதல் மேட்ச் வந்தோம் பார்க்க முடில, ரெண்டாம் மேட்ச் வந்தோம் பார்க்க முடில, அது சொல்ல முடில, இன்னும் நடந்ததுன்னு தெரில. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் இருந்து எல்லாம் காதெல்லாம் போய் பார்த்தாச்சு. மேலே ஹைலைட் தலர் தரிசனம் தான், அவர் அந்த நட ஹுக்கும் பாட்டு போட்டு அவர் நடந்து வர்றது தாங்க. செமையாக இருந்தது, வெரி ஹாப்பி.